துண்டிக்கப்பட்ட தலையெலும்பை மீண்டும் பொருத்தி இஸ்ரேல் மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சுலைமான் ஹசானுக்கு ஒரு கார் விபத்துக்கு பிறகு முதுகு தண்டின் முதுகெலும்பிலிருந்து மண்டை ஓடு பிரிந்துள்ளது. விபத்துக்கு பிறகு சிறுவன் விமானத்தில் ஹடாசா மருத்துவ மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளான். அங்கு அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது தலை கழுத்தின் அடிப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட முற்றிலும் பிரிந்துவிட்டது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிகிச்சையை மேற்பார்வையிட்ட எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஓஹட் எய்னவ், குழந்தையை காப்பாற்றும் திறன் எங்களிடம் இருந்தது, அறுவை சிகிச்சையில் இது மிகவும் புதுமையான தொழில்நுட்பம் என்று கூறியுள்ளார். சிறுவன் உயிர் பிழைப்பதற்கான 50% வாய்ப்பு மட்டுமே இருந்ததால் அவர் குணமடைந்தது அதிசயத்திற்கு குறைவானது அல்ல என்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நம்புகிறார்கள். இந்த சிகிச்சை கடந்த மாதம் நடந்தது. இருப்பினும் ஜூலை வரை மருத்துவர்கள் முடிவுகளை வெளியிடவில்லையாம். சிறுவனுக்கு நரம்பியல் குறைபாடுகள் இல்லை என்பதும், அவர் சாதாரணமாக செயல்படுவதும், இவ்வளவு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு உதவியின்றி நடப்பதும் சிறிய விஷயம் அல்ல என்று டாக்டர் ஈனவ் தெரிவித்துள்ளார். மிகவும் அரிதான அறுவை சிகிச்சைக்கு நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் தேவை என்று அவர் மேலும் கூறியுள்ளார். வயதானவர்களுடன் ஒப்பிடும்போது குழந்தைகளின் தலை எளிதில் கூடிவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். தனது ஒரே மகனை காப்பாற்றியதற்காக மருத்துவமனை ஊழியர்களுக்கு சிறுவனின் தந்தை கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளார். துண்டிக்கப்பட்ட தலையெலும்பை மீண்டும் பொருத்தி இஸ்ரேல் மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளது பாராட்டுகளை பெற்று வருகிறது.